இன்னைக்கு முட்டை மசால் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெய் லேசா சூடானதும் வேக வச்சு கட் பண்ண முட்டை 1 கப் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். இதே கடாயில 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு 1/2 ஸ்பூன் சீரகம் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிரலாம். எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டை உடையாத மாதிரி மசாலா கூட கலந்து விட்டுடலாம். சிம்மில் வச்சு நல்லா முட்டை உடையாத மாதிரி இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம். மசாலாவும் முட்டையும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.